புதுக்கோட்டை மாவட்டம் வடபாலத்தில் உள்ள மாமுண்டி கருப்பர் கோவிலில் 22 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, கூடுதல் விவரம் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் மாமுண்டி கருப்பர் கோயில் உள்ளது. இந்த கோயில் அந்த பகுதியில் பழமையான கோயிலாக உள்ளது. இதனால் இந்த கோயிலில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இதனையடுத்து இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்த கோயில் அதாவது கிராமத்தினர் திட்டமிட்டிருந்தனர். அதன்படி கடந்த சில ஆண்டுகளாக 1 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கோயிலானது புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகம் நடத்த அந்த கிராம மக்கள் முடிவு செய்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி முதல் யாகசாலை வளர்க்கப்பட்ட கோயில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த 18ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், மகா கணபதி ஹோமத்துடன் அந்த யாகசாலை பூஜையானது தொடங்கியது. அதனடுத்து கடந்த 22ஆம் தேதி முதல் கால யாக பூஜை வந்து நடைபெற்றது. அதன் பிறகு இன்று 4ஆம் கால யாக பூஜை காலை 4-5 மணிக்கு நடைபெற்ற நிலையில் சிவாச்சாரியார்கள் வந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட நீரை சற்று முன்னர் வந்து தலையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பின்னர் கோயில் கலசத்தில் அந்த புனித நீரை, அதாவது கருடன் வந்து அந்த கோயிலை சுற்றி வட்டமிட கோயில் கலசத்தில் அந்த புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் வந்து செய்து வைத்தனர். இதனை முன்னிட்டு வடவாளம் பகுதி மட்டுமல்லாமல் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அந்த கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். குறிப்பாக 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் அந்த பகுதியே திருவிழா குளம் பூண்டுள்ளது. மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் வடவாளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கு பிறகு அந்த புனித நீரை வந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டு பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் இதில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்ட பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து தற்பொழுது அந்த தீபாராதனையானது காண்பிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அந்த பொதுமக்கள் சாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.